உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள். அவ்வணக்கம் அன்பு உறவுகளை. அழகர் கோயிலும் கள்ளர்களும், அதை பற்றிய சிறு தொகுப்பு உங்கள் பார்வைக்காக. மதுரை அழகர் கோயில் மிகவும் பழமையான வைணவத்தலங்களில் ஒன்றாகும். சங்க இலக்கியமான பரிபாடல் மற்றும் சிலப்பதிகாரத்தில் இத்திருக்கோயில் பற்றி குறிப்புகள் காணப்படுகிறது. ஆழ்வார்களில் 5 ஆழ்வார்கள் 108 பாசுரங்களை இக்கோயில் பற்றி பாடியுள்ளனர். பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் இதுவாகும். பழமையான அழகர் கோயிலுக்கும் கள்ளர் பழங்குடியினருக்கும் உள்ள நெடிய பிணைப்புகளை காண்போம். கள்ளழகர் அழகர் கோயில் பிற்காலத்தில் கள்ளழகர் கோயில் என மக்களால் அழைக்கப்பட்டது. திருமாலிருஞ்சோலைமலை அழகர் மலை என்னும் ஓலைச்சுவடி தொகுப்பில் கள்ளர் குலத்தார் திருப்பணி வேண்டிய கள்ளழகா, கள்ளழகுரிய கள்ளபுரான் என பல இடங்களில் அழகர் கள்ளர்களுக்கு உரியவர் என்னும் விதத்தில் பாடப்பட்டுள்ளது. கிபி 1751 பிரெஞ்சு அரசாங்கத்தின் சார்பாக கள்ளர்களின் ஆதரவை கேட்டு தன்னரசு கள்ளர் நாடுகளுக்கு கடிதங்கள் எழுதப்பட்டது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட கள்ளர் நாடுகளில் அழகர் கோயில் கள்ளர் என மேல நாட்டு கள்ளர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அழகர் கோயிலை மையமாக கொண்டு கள்ளர்கள் தன்னரசு ஆட்சி நடத்தியதை இந்த கடிதம் நிரூபிக்கிறது. டெய்ரி ஆப் ஆந்திரா ரங்காப்பிள்ளை வேலையும் 8 இதை பற்றி தெளிவாக உள்ளது. அழகரை கள்ளர்களின் மிக முக்கியமான தெய்வமாகவே வரலாற்று சான்றுகள் எடுத்துரைக்கின்றன. கள்ளர் திருக்கோலம் சித்திரை திருவிழாவின் போது அழகர் மதுரை நோக்கி கள்ளர் திருக்கோலத்தில் வரும் நிகழ்வு மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒரு கையில் வளைத்தடி, மற்றொரு கையில் சாட்டை கம்பு, கள்ளர்களைப் போல கொண்டை, தலையில் உருமா, காதுகளில் அடிப்புறத்தில் கல் வைத்து கட்டிய வளையம் ஒன்று கடுக்கன், இவற்றோடு காங்கு என்னும் கருப்பு நிற உடையுமாக கள்ளர் குல வீரனைப் போலவே காட்சி தருகிறார். கள்ளர் திருக்கோலத்தில் வரும்போது அழகர் கையில் இருக்கும் வளரைக்கும் மேலநாட்டு கள்ளர்களுக்கும் உள்ள தொடர்பு நெடிய தொடர்பு உள்ளது. மேலநாடு என்னும் நாட்டமைப்பு வடக்கு தெரு, தெற்கு தெரு, மேலத்தெரு, பாளையப்பட்டு, பத்துக்கட்டு, பரப்பு நாடு ஆகிய பகுதியில் உள்ளடக்கியது. வளரியை அனுப்பி பெண்ணை எடு என்னும் வழக்கம் மேலநாட்டு கள்ளர்களிடம் இருந்ததாக எட்கர் தர்சன் கிபி 1908 எழுதப்பட்ட தனது நூலான காஸ்ட் அண்ட் டிரைப்ஸ் ஆஃப் சவுத்தர்ன் இந்தியாவில் கூறுகிறார். கீழ்திசை சுவடுகள் நூலகத்தில் உள்ள கள்ளர் ஜாதி விளக்கம் என்னும் நூல் மேலநாட்டு கள்ளருடைய சங்கதி என்னும் தலைப்பில் பின்வரும் செய்தியை தருகிறது. அப்பால் மாப்பிளையுடைய உடன் பிறந்தவள் பெண் வீட்டுக்கு போய் பரிசம் கொடுத்து ஒரு சேலையும் கொடுத்து குதிரை மயிர் பின்னி பொண்ணுக்கு தாலி கட்டி வளைத்தடி மாற்றிக்கொண்டு பெண்ணையும் கூட்டிக் கொண்டு உறவுமுறைகளுடன் வருகிறது. மேலநாட்டு கள்ளர்கள் திருமணத்தின் போது வளரிய பரிமாற்றம் செய்து கொள்வது சடங்காகவே நடத்தப்பட்டுள்ளதை உறுதிப்பட அறியலாம். அழகருக்கு இடப்படும் கொண்டை மேலநாட்டு கள்ளர்களின் கொண்டையைப் போல ஒத்து வருகிறது. மதுரை கெஜட்டியர் எழுதிய நெல்சன், கள்ளர் சாதியில் 15 வயதான ஆண் மக்கள் தான் விரும்பிய அளவு முடி வளர்த்து கொள்ளும் உரிமை பெற்றவர்கள் என குறிப்பிட்டு விட்டுள்ளார். அழகர் அணியும் கடுக்கன் மேலநாட்டு கள்ளர் அணியும் வகையில் அமைந்துள்ளது. இதன் பெயர் வண்டி கடுக்கனாகும். கள்ளர் வழிமறிப்பு சடங்கு. அழகர் வர்ணிப்பு என்னும் ஓலைச்சுவடியில் சித்திரை திருவிழாவின் போது அழகர் மதுரைக்கு வரும்போது தல்லாகுளம் தாண்டி கள்ளந்திரி என்னும் பகுதியில் கள்ளர்கள் அழகரை வழிமறித்து கூறப்படுகிறது. கள்ளர் வழிமறித்து காயாம்பு மேனியை கலகமிக செய்தார்கள் வல்லர்கள். அப்போது நீலமேகம் கள்ளர்களை தான் செய்க என்னும் பாடல் வரிகள் கள்ளர்கள் அழகரை மறித்து செய்து குறித்து கூறுகிறது. அழகர் வர்ணிப்பு கூறும் இந்த நிகழ்ச்சி இன்றளவும் சித்திரை திருவிழாவின் போது சடங்காக நடத்தப்பட்டு வருகிறது. சித்திரை திருவிழாவின் முடிவில் அழகர் தனது கோயிலை நோக்கி திரும்பி வரும்போது தல்லாகுளம் அருகில் கள்ளர்கள் பெரும் சத்தத்தோடு பல்லக்கை நோக்கி வந்து பல்லக்கின கொம்புகள் வாழைக்கிளை என்னும் ஈட்டி போன்ற கருவியால் குத்தி 3 தடவை பல்லக்கை சுற்றி வருகின்றனர். அழகரை வழிமறிக்கும் உரிமை மேலநாட்டைச் சேர்ந்த மாங்குளம் கிராமத்து கள்ளர்களுக்கே உண்டு. கள்ளர்களின் பிற உரிமைகள். சித்திரை திருவிழாவின் மாங்குளம் கிராமத்தாருக்கு தோசை உரிமை உண்டு. நாட்டுக்கள்ளர்களின் மாங்குளம் கள்ளர்களுக்கு மட்டும் இரணியன் வாசல் அருகில் ஒரு பழைய மண்டபம் உரிமையாய் உள்ளது. சித்திரை திருவிழாவின் போது அழகரின் ஆடை மற்றும் அணிகலன்கள் பெட்டியை மதுரைக்கு கொண்டு வரும் உரிமை மாங்குளம் கிராமத்தாருக்கே உரியது. மதுரை செல்லும் வழியில் அழகர் இறங்கும் மண்டபங்கள் தோறும் நான்கனா வசூலிக்கும் உரிமமும் மாங்குளம் கிராமத்தாருக்கே உண்டு. ஆடி மாதத்தில் நடைபெறும் அழகர் கோயில் தேரோட்டத்தில் வடம் இழுக்கும் உரிமை நாட்டுக்கள்ளர்களுக்கு உண்டு. முதல் வடம் வெள்ளியங்குன்றம் ஜமீன் கிராமங்களும் மற்ற 3 வடங்கள் இழுக்கும் உரிமை தெற்கு தெரு, வடக்கு தெரு, மேலத்தெரு கள்ளர்களுக்குரியதாகும். தேர் இழுக்கும் முன் வடம் இழுக்கும் உரிமை பெற்ற கள்ளர்கள் தேருக்கு முன் நாட்டுக்கூட்டம் நடத்துகின்றனர்.
அங்கு தங்களுக்குள் உள்ள பிரச்சனைகளை விவாதிக்கப்படுகிறது. ஜமீன்தார்களும் ஏனைய மூன்று திரு கள்ளர்களும் தலைவர்களும் எட்டு மூலம் அளவுள்ள நாகமடிபட்டு கோயில் மரியாதாக தரப்படுகிறது. கள்ளர்கள் இழுக்கும் ஒவ்வொரு வடத்திற்கும் இரண்டு தோசை மற்றும் இரண்டு வரை அரிசி பொங்கல் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. சித்திரை திருவிழாவின் போது கள்ளர் வேடம் தரித்து அழகர் கோவிலிருந்து மதுரை வரும் கள்ளழகர் முதலில் நரசிங்கம்பட்டி மிளநாட்டு கள்ளர் அம்பலகரர் மண்டபத்தில் தங்கி அருள் தருகிறார். அம்பலகரர்கள் மண்டபத்தில் கள்ளர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் வேடுபறி நிகழ்வு. பன்னிரு ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் கள்ளர் மரபினர் என திவ்ய சூரிய சரித்திரம் எனும் நூல் உரைக்கிறது. திருமங்கை ஆழ்வாரின் வேடுபறி நிகழ்வு அழகர் கோயிலில் மார்கழி மாதத்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை நடத்தும் பொறுப்பு வெள்ளியங்குன்றம் பாளையக்காரர்களுக்குடையதாகும். இந்த நிகழ்வின் போது கள்ளர் வேடம் பூண்டு கோயில் மரியாதைகளை மாங்குளம் கள்ளர்களை பெறுகின்றனர். மாங்குளம் கள்ளர்களில் பொன்னம்பலம் புள்ளியன், ஆணைவெட்டித்தேவன், ஒஞ்சியர், வப்பியர் ஆகிய பிரிவினரும், வடக்கு தெரு கள்ளர்களில் அஞ்சாங்கரை அம்பலம் ஆகிய ஐந்து பிரிவினரும் தங்களுக்குள் திருமங்கை ஆழ்வார் வேடுபறை நிகழ்வில் பங்கு கொள்வதற்கான பட்டு பரிவட்ட மரியாதையை மாறி மாறி பெற்றுக்கொள்கின்றனர். அழகருக்கும் கள்ளர்களுக்குமான தொடர்பு மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. அழகர் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும்பான்மையான வாழும் கள்ளர் இன மக்கள் தங்களது வீரத்தாலும் தலைமை பண்பாலும் அழகர் கோயிலில் பல்வேறு சிறப்புகளை பெற்று விளங்குகின்றனர். நன்றி. உயர்திரு ஷியாம் சுந்தர சம்பட்டியார் மற்றும் கார் சூர்யா சேண்டப்பிரியர். மேலும் தமிழ் குடிகளின் பல வரலாற்றை தெரிந்து கொள்ள நமது மரப்போர் புள்ளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் மரப்போர் புள்ளி யூடியூப் சேனலுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.